உங்களுக்கே தெரியும் சிறுத்தை சிவா வீல ஆரம்பிச்சு எம்ல முடியற மாதிரி தான் தலை வருவாப்ல. இதுல எந்த வீல ஆரம்பிச்சு எந்த எம்ல முடிப்பாரு நமக்கும் தெரியாது. சிவா கம்பேக் கொடுக்க ட்ரை பண்றாருன்னு தெரியுது. சூர்யா ஏன் சிவாட்ட போனான்னு தெரியல. அண்ணாட்ட வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, உங்களுக்கே தெரியும். பட் இதுல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சூர்யா 42 எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்க? நேத்து பூஜை பண்ணிருக்காங்க படத்துக்கு. Well, you don't have to talk about expectation because all the movie have done it's super hit. So yeah, it will be super hit. கொஞ்ச கஷ்டமா தான் இருக்கு. ஏனா சித்த சிவா கூட போட்டிருக்கார்ல. எப்படிப்பட்ட படமா இருக்கும் சூர்யா 42? என்ன விசுவாசம் வேதாளுக்கு அப்புறம் அதே போல வீல வர நினைக்கிறேன். அப்புறம் ஏதோ ராக் ஸ்டார் டிஎஸ்பி கொடுத்திருக்காங்க. சோ நல்லா தான் பண்ணுவார் நினைக்கிறேன். ப்ரோ வேற லெவல் ப்ரோ. சூர்யா படம்னாலே வந்து வெயிட் தான் சும்மாவே. அவர் ஆல்ரெடி கொடுத்த படத்துல பழைய படம் தான் எடுத்துக்கிட்டீங்க. சிறுத்தெல்லாம் வந்து சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும் பார்த்துருப்பீங்க. செம்ம மாசா இருந்தது. அதே மாதிரி தான் கண்டிப்பா இதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் சித்த சிவா வீல ஆரம்பிச்சு எம்ல முடியற மாதிரி தான் தலை வருவாப்ல. சூர்யா வேற எடுத்திருக்காரு, ஏற்கனவே விவேகம் விசுவாசம் வந்திருக்காரு, இதுல வீரம்லாம் எடுத்திருக்காரு. இதுல எந்த வீல ஆரம்பிச்சு எந்த எம்ல முடிப்பாரு நமக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாம சூர்யா நான் சொல்ல முடியாது, பாண்டிராஜ் சார் கூட சேர்ந்து எதற்கும் தெரிந்த ஒரு படம் பண்ணாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கோட்டு போட்டாதான் ஜட்ஜி, வேட்டி கட்டினா நானே ஜட்ஜி, அந்த மாதிரிலாம் டைலாக் சொன்னாரு. சூர்யா சார் வந்து ஒரு கமர்ஷியல் மூவிஸ் இப்ப நிறைய கூட்டுதான் இருக்காங்க. சோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா படம் நல்லா வரணும், முக்கியமான ஒண்ணு தியேட்டர்ல வரணும், நல்லா படம் தியேட்டர்ல வரணும். அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா சிறுத்தை சிவா சார் வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவரோட படம் வந்து அண்ணாதான் பாத்திருப்பீங்க, முதுகுவயில வெளியே வந்தாங்க நிறைய பேர் இருக்காங்க, அது வேற ஒண்ணு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா சிறுத்தை சிவா சார பொறுத்த வரைக்கும் ஒரு மூவினா குடும்பத்தோட போய் பார்க்கலாம், அப்பா அம்மா கூட பார்க்கலாம், அப்படி ஒரு மூவி இருக்கு. அந்த ஒரு ஜானர் இருக்கு, அந்த ஜானர் வந்து இதுல வரும் கண்டிப்பா. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா ஒரு மியூசிக் இந்த தடவை சூர்யா சார் டமக் டமக் டம்மா, அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு அப்புறம் இந்த இதுல ஒரு பாட்டு வந்தா நல்லா இருக்கும். அதை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றது கொடுக்க ட்ரை பண்றாருன்னு தெரியுது. சூர்யா ஏன் சிவாட்ட போனான்னு தெரியல. மேபி இந்த வில்லேஜ் சென்டர் அவங்களும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, அது கண்டிப்பா இருப்பாரு. சோ எப்படிப்பட்ட படமா இருந்தா நல்லா இருக்கும்? அவர் வந்து நல்ல படமா கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் படமா இருக்கணுமா இல்ல புதுசா ஒண்ணு வேணுமா? ப்ரோ அவர் படத்தை அவர் நல்லா கொடுத்தா போதும் ப்ரோ, வேற எதுவும் புதுசாலாம் நல்லா கொடுத்தா போதும். சிவா சிவா படம் வேற. சோ லாஸ்ட் இது வந்துட்டு அவ்வளவா எனக்கு தெரிஞ்சு அண்ணாத்த பார்த்த அளவுக்கு பிடிக்கல. சூர்யாக்காக வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒரு சூர்யா கண்ணின்னு சொல்ல முடியாது, சூர்யா படம் எல்லாம் பாப்பேன் நான். ரோலெக்ஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் பெரிய இது இதாயிடுச்சு. ஸோ அந்த இது அப்படியே மாறாம இருந்தா நல்லா இருக்கும். சூர்யா படம் எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ, அதனால எனக்கு ஹோப் இருக்கு. எப்படிப்பட்ட படமா இருக்கும் எதிர்பார்க்கறீங்க? அதை பத்தி சுத்தமா ஐடியா இல்ல ப்ரோ. ஏன்னா அவர் ஒரு ஒரு ஜேனர்ல எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சிறுத்தை சிவாவோட படம் எல்லாமே நம்ம தெரியும் இல்லையா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள படமா இருக்கும். புரியும் ப்ரோ. பட் எனக்கு சிறுத்தை சிவா மேல நம்பிக்கை இல்லாலும் சூர்யா மேல நம்பிக்கை இருக்கு. அவர் நல்ல மூவி கொடுப்பாருன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். எப்படிப்பட்ட மூவியா இருந்தா நல்லா இருக்கும் சூர்யா? I can't decide what type movie. He's a hero who can suit in any character, so I have a belief in that he will do master. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது பீரியாடிக் ஃபிலிமா இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன். ஏன்னா அந்த போஸ்டர்ஸ் அவர் சொன்ன எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. வெரி மச் எக்ஸைட்டட். 10 லாங்குவேஜ் வரை படம் இருக்கா? சொன்னாங்க. சூர்யா ஃபேனா இதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும்? அவருக்கு கிடைக்க வேண்டிய ஃப்ரேம் வந்து எல்லாமே கிடைக்காம இருக்கு. இப்போ கிடைக்கும் போது லேட்டா தான் கிடைக்குது, பட் கிடைக்குது வந்து சந்தோஷமா இருக்கு. எப்படிப்பட்ட படம் எதிர்பார்க்குறீங்க? அண்ணாத்த வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, உங்களுக்கே தெரியும். பட் இதுல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் வர்றது, அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். டிஎஸ்பி மியூசிக் கண்டிப்பா நல்லாவே கொடுப்பாரு. அவர் செம்மையா இருக்கும். செம்ம காம்போ
ப்ரோ ப்ரோ இது ESP பாட்டுனா கேட்க மாட்டேன் ப்ரோ நான் ரஹ்மான் யுவன் அந்த மாதிரி ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10 லாங்குவேஜில் படம் ரிலீஸ் பண்ணுறதால ஒரு டாக் போயிட்டு இருக்கு 10 ஆமாம் ஓகே சீரியஸாக போயிட்டு இருக்கு அது எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் அது நல்ல விஷயம் தான் சூர்யா பொறுத்தவரை நல்ல விஷயம் தான் 10 லாங்குவேஜில் இருக்க மக்களும் வந்து பார்ப்பாங்க படம் ஸோ மே ஆஃப் ப்ராஃபிட் பார்க்கலாம் அந்த படத்தில் ஸோ அப்படியே நல்ல படமாக வந்து ஹாப்பி ஆமாம் ஹாப்பி தான் பயங்கர ஹாப்பி ப்ரோ நான் 10 லாங்குவேஜ் பார்க்க போகிறதில்லை நான் தமிழ் படம் தான் பார்க்குவேன் எனக்கு கஷ்டம் இல்லை எப்படிப்பட்ட படமாக இருந்தால் நல்லா நினைக்கிறீங்க அவர் பேரே சேர்த்து சிறுத்தை சிறுத்தை படம் மாரி இருந்தால் நல்லாயிருக்கும் படம் வந்துட்டு 10 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா கேட்கும்போது என்ன தோணும் இதான் ப்ரோ ரிப்ளை ஏன் ப்ரோ இப்போ சூர்யா கண்டிப்பாக நல்ல லைனப் தானே சூஸ் பண்ணியிருப்பாரு நல்ல லைனப் தான் சூஸ் பண்ணியிருப்பாரு சிவானால தான் டவுட்டாக இருக்கு எனக்கு அவர் இப்போ நான் எதற்கும் துணிந்து அவன் பண்ணார்ல ஸோ நல்ல ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணி நல்ல படம் கொடுத்துட்டு இருந்தப்ப இது மாதிரியும் சூஸ் பண்ணுறாரு ஏன்னா எல்லா ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் மாசு அதுக்காண்டி பண்ணுறாரு ஸோ அதுக்காண்டி பண்ணுறதா கூட இருக்கலாம் என்ன தோணும் ப்ரோ ஆக்சுவலாக சூர்யா வேற பண்ணுறாரு 10 லாங்குவேஜஸ்னால் எப்படின்னா எல்லா சைட்லேருந்தும் படம் ஓடுறன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் யார் மேலே ஹோப் இருக்கு சூர்யா மேலே நம்பிக்கை ஏன் அவர் மேலே ஹோப் இல்லை இல்லை ஆக்சுவலாக 2-3 படம் கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருந்தது பட் இப்போ அவரோட பெஸ்ட் என்ன காட்டுவார் தெரியாதுல கம்பேக்காக கூட இருக்கலாம் நம்ம என்னன்னு தெரியாமல் சொல்லக்கூடாது படத்துக்கு செம்ம ஈகர் ப்ரோ நான் செம்ம வெயிட் பண்றேன்